वेलकम टू सरसु समियल इनकी रोजा से वलपीता नम्बर पाकपो नगेट वो रोजा पटे सब संदेहल केटी नानू रे मूणु वीडियो इतवर ना उत्तरें नम्बर वो चड़ वांगे वह पात रोम कवन में वाक्रेक मारे से अंतल से सर पूका वो से वांगे नम्बर कवन में पात वांग इं पाटक सेवन डेस् रोस्ांग इतनी वीटल नम्बर तर वेमारीचना इत सेवन डेस् रोस् वो रोम ना वो पनीीर रोसूँ वांगल अनीीर रोस पिंक इत मूण तर वेकद यो रोस वे कलर कलर रेड रोस इतना वह तटील वेकल बटन रोस इमें तर वांगनिंग ना पूकें अदमारी अद्क वो ना वर् मारे इटमें और नालंज मण नेर वाल वारे इटमें अदमारी अद्क ती ऊत उगंद नेर काले नेर कंपा उगंदा पारें अंतमारी कट पड़ो ना लेंतिया वि कट पड़नुंग पूव कट पड़ो ती वो काल नेर सपोज ऊत तवरीना नहीं माले नेर मालेना और ऐल मणि की मेलकू नहीं ऊतल अपम ऊतनी अब अड़ वो अंत हीटे इतमिया वो नम्ब ना कुर्द नेर से ती विणुंग नम्ब அடுத்ததா நம்ம தொட்டில ரோஜா செடி வைக்கும்போது வளர்க்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படினா நம்ம தொட்டில இருக்கிற மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுறணும் கிளறி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து நல்ல ஒரு ஜானுக்கும் கீழ வந்து குழி பறிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த பூச்செடியை கீழே இறக்கிறணும் அப்புறம் நீங்க புதுசா தொட்டில வைக்கிறவங்களா இருந்தா அந்த தொட்டியை ரெடி பண்ணி வெச்சிட்டு அதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும்னா குப்பையோட கலந்துறணும் அதாவது காய் வேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லீங்களா அதெல்லாம் மக்கி போனது வெங்காய தோல் இதெல்லாம் மக்கி போனது எல்லாம் தனியா எடுத்து வெச்சிட்டு கொஞ்சம் செம்மண் எடுத்து அதோட கலக்கிட்டு நீங்க கீழே வந்து அந்த தொட்டில போட்டுங்க அதுக்கு மேல வந்து நீங்க தேங்காய் நார் நல்ல ஒரு பண்டில் அளவுக்கு இருந்துச்சுனா நீங்க தேங்காய் நாரை வந்து நல்லா பிச்சு பிச்சு அடுத்த லேயர் போட்டுங்க அதுக்கு அடுத்த லேயர் வந்து ஆத்து மணல் கொஞ்சம் போட்டுக்குங்க அப்படி தேங்காய் நார் இல்லனா அந்த கொக்கபெட் இதுல கிடைக்கும் இல்லீங்களா நர்சரியில எல்லாம் கிடைக்கும் அது வந்து ஈரத்தன்மையே அதிகமான நேர வெச்சிருக்கும் அத ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டுக்கங்க அப்புறம் மணல போட்டுறீங்க மணல போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் வந்து மேலே ஃபர்ஸ்ட் லேயரா வந்துட்டு நீங்க செம்மண்ணை திருப்பியும் போட்டுக்கங்க திருப்பியும் செம்மண் போட்டுட்டு அதுல வந்து நல்ல ரவுண்டா குழி பறிச்சிட்டு சென்ட்ரல்ல வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பாக்கெட்டோ தொட்டியோ இருந்துச்சுனா அதையெல்லாம் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அந்த மண்ணோட அப்படியே கீழே நல்லா இறக்கிடுங்க தொட்டி பாதி அளவுக்கு போற அளவுக்கு வேர் பாதி வரைக்கும் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க இறக்கிட்டு தண்ணி நல்லா செடி மேலையும் தெளிச்சு விட்டுட்டு தொட்டிலையும் ஈரமா இருக்கணும் அந்த மாதிரி நீங்க வெச்சுக்கங்க அது வந்து நீங்க தொட்டில வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படினா கொஞ்சம் மிதமான வெயில் இருக்கிற இடத்துல வெச்சுங்க ரொம்ப வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்காதீங்க கொஞ்சம் நல்லா பிடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வெச்சுங்க அப்புறம் நல்லா செடி வந்து வளர்ந்துருச்சு அப்படினா நீங்க வந்து எங்க வேணா வெச்சுக்கலாம் அப்புறமா நீங்க தொட்டில இருக்கும்போதுமே வந்து பூவை கட் பண்றதுக்கு வந்து நல்லாவே ஒரு ரெண்டு ஜான் அளவுக்கு விட்டு தாங்க கட் பண்ணனும் அப்பதான் மறுபடியும் வந்து நமக்கு நல்ல பூத்து வரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கனா செடியிலேயே ரொம்ப அழகா இருக்கு அப்படினு சொல்லிட்டு பூவை பறிக்கவே மாட்டாங்க அந்த தப்பையும் நம்ம செய்ய கூடாதுங்க பூவை பறிச்சிட்டு நல்ல ஒரு ஜான் 1.5 ஜான் அளவுக்கு நீங்க விட்டு கட் பண்ணிட்டீங்கனா தான் அடுத்த துளிர் வருங்க நீங்க அந்த பூவை மட்டும் கட் பண்ணீங்கனா அந்த இடத்துல ஒரு கருப்பா இருக்கிற மாதிரி ஒரு அந்த குச்சி வந்து கருப்பு கலர் காட்டும் அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படினா அந்த கருப்பா இருக்கிற இடத்தை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா லெங்தியாவே விட்டு கட் பண்ணி விட்டுட்டு அந்த நுனியில வந்து கொஞ்சமா நீங்க மஞ்சள் தூள் தடவி வெச்சிருங்க அதுக்கு அப்புறமா வந்து அதுல இருந்து கிள விட்டு வரும் நீங்க பூவை கட் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்க அப்படினா மறுபடியும் கிளச்சே வராதுங்க அப்படியே தான் இருக்கும் இப்ப பாருங்க எங்க வீட்ல வந்து இந்த 7 டேஸ் ரோஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன் 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து நான் வீடியோ எடுத்தத அப்படியே ஒரு ஒரு பார்ட்டா தான் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா மலை பெய்ய நல்லா துளிர் விட்டு நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க நான் இதுக்கு கொடுக்கிறது எல்லாமே வந்து எருவு மட்டும்தாங்க மாட்டு எரு ஆட்டு சாணம் இந்த மாதிரி தான் நான் வந்து நல்லா காய வச்சிட்டு அத தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதுக்கு நான் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் ரோஜாப்பூ அப்படினாலே எல்லாருக்குமே ஆசை தாங்க நம்ம வீட்டு செடியில பூ வராதா அப்படி நமக்கு ஏக்கம் இருக்கும் இல்லீங்களா பாத்தீங்களா எவ்வளவு அழகா பூத்துருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த எருவு மட்டும் தாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப வந்து நல்ல சாண்டல் கலரா தான் வந்துச்சு நான் எருவு வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை நான் வெக்க அது என்னாச்சுனா அது அப்படியே நல்ல ஒரு பிங்கிஷா மாதிரி அது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஷேட் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சுங்க துளிரும் நல்ல வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க கலரே நல்லா இருக்கு பாருங்க இப்போ நான் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறதுங்க ஒரு 2 மாசத்துக்கு முந்தின நிலமையில செடி இப்படி இருந்துச்சு
இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது இப்போ போன மாதம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்துச்சுங்க. நல்ல மழை பெய்ஞ்சோன்னா நல்லா துளிர் விட்டு அங்கங்கே மொட்டு பூ விரிஞ்சு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சுதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோடய வளர்ச்சியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதுக்கு உழைப்பை கொடுக்கணுங்க. மண்ணோட அடிப்பகுதியில் வந்து நம்ம அடிக்கடி கிளறி விடணுங்க. கிளறி விட்டு தண்ணி விட்டாதான் அது வந்து உள்ளே வந்து ஈரப்பதத்தை இழுத்துக்கும். இல்லைன்னா அப்படியே தேங்கி நின்றுட்டே இருக்கும், இறங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. இந்த மாதிரி நம்ம இதுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சால் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்குங்க. அதில் நிறைய மொட்டுக்கள் வைக்குங்க, அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்கு வந்து என்ன வேலை இருந்தாலுமே நான் காலையில் போய் அந்த ரோஜா செடிக்கிட்ட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த காஃபி குடிச்சிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வருவேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலைகளை கவனிப்பேங்க. நம்ம எப்படிங்க பசிக்கு சாப்பிட்றோம் அது மாதிரி தான் அதுக்கும் வந்து அந்தந்த நேரத்துக்கு நம்ம என்ன எரு போடணும், உரம் போடணும், இதையெல்லாம் பார்த்து நம்ம கொடுக்கணுங்க. அப்புறம் வந்து இலையில மேலே வந்து நிறைய பேர் பூச்சி வெட்டு மாதிரி பார்த்திங்களா, அந்த இலையெல்லாம் சுருக்கு விழுந்து இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பஞ்சகாவியம் வாங்கிட்டு அதை நீங்கள் தண்ணியில் கலந்து தெளிங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோலேயே கொடுத்துருக்கேங்க. அது தாங்க ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் சாம்பல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கொஞ்சம் லைட்டாக மேலே இறச்சி விடுங்க. இது தாங்க இயற்கையான வழியில் நம்ம போகலாம். அப்படி போகும்போது அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே மறையும். ஆனால் பனிகாலத்தில் கண்டிப்பாக செடியில் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், பூ விரியாது, மொட்டு கருகும். இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம், அது வந்து தானாகவே பனிகாலம் முடிஞ்ச உடனே சரியாயிருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போ நான் இந்த மாதத்துக்கு வந்துட்டேங்க. இந்த மாதம் பாருங்கள் அப்படியே பூவே வந்து நல்ல டார்க் கலராக பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு காரணம் நான் பார்த்திங்களா இந்த மாதிரி காயை வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எரு. அதாவது இது மாட்டு சாணம் மட்டும்தாங்க. இதை நான் அள்ளிட்டு வந்து நல்லா 3-4 நாள் வெயில் அடிக்கிற இடத்துல போட்டு நல்லா காய வச்சுட்டு அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஒரு குட்டி சாக்கில் போட்டு புழங்காத இடத்துல நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதை வந்து கல்நீரோட, அதாவது கல்நீர் தண்ணி நம்ம அரிசி கழுவும் இல்லைங்களா, இட்லிக்கெல்லாம் அரைக்கிற அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக கல்நீர் கிடைக்கும். அந்த கல்நீர் எல்லாத்தையும் நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எரு போட்டதுக்கப்புறமா நல்லா செடியை கொத்தி விட்டு தாங்க எரு போடணும். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. எரு போட்டதுக்கப்புறமா நான் வந்து செடி மேலேயே படுற மாதிரி அந்த கழுநீரை நாங்கள் ஊற்றிடுவோங்க. கழுநீர் தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டோங்க. கழுநீர் வந்து செடிக்கு அவ்வளோ நல்ல உரங்க. பாருங்கள் கீழே நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறமா அப்புறம்தான் நம்ம வந்து இந்த எரு போடணும். எரு போட்டதுக்கப்புறம்தான் நம்ம வந்து தண்ணி விடணுங்க. அப்போ தான் வந்து செடி நல்ல பலன் கிடைக்குங்க. நம்ம எருவு கொண்டு போய் அப்படியே மேலால் கொட்டி விட்டுட்டு அந்த தண்ணி ஊற்றுறதுல எந்த யூஸுமே கிடையாதுங்க. எனக்கும் உங்களை மாதிரி தாங்க நிறைய வந்து ரோஜா செடியெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. இருந்தாலும் நான் விடாமுயற்சியால் நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 டேஸ் ரோஸை மட்டும் ரொம்ப நல்லா கொண்டு வந்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 5-6 பூ, குறைஞ்சபட்சம் 6-7 பூவாவது பூத்துட்ருக்குங்க. அதுவும் இப்போ வந்து 10 பூ வரைக்குமே இந்த 4-5 நாளாக பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பூக்கள் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே மனசில் கொஞ்சம் கவலையெல்லாம் கூட மறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து ரசித்து அதை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கே ஒரு ரம்யமாக இருக்குங்க. அதனால் ரோஜா செடி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த டிப்ஸையெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்கள் செடிகளுக்கு கொடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்லா மழையெல்லாம் பேஞ்சு போன மாதம் இந்த மாதமெல்லாம் முடிஞ்சு இப்போ இந்த 2 நாளைக்குள்ளே இப்போ எடுத்த வீடியோங்க. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. அப்படியே செடி கொல்லாமல் இருந்துச்சுங்க. போய் பார்க்கும்போது காலையில் ரோஜா செடியை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பூ ஒரு 10 பூக்கு மேலேயே இருந்துச்சு. பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து விடாமல் வந்து எருவும் அதுக்கு தண்ணியும் தான் கொடுத்தேன், வேறு எதுவுமே கொடுக்கலைங்க. அது வந்து ரொம்ப அழகாக பூத்துருந்துச்சு. முதல் நாள் கொஞ்சம் மொட்டை அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்துச்சுங்க. அடுத்த நாள் பாருங்கள் அதை விட கொஞ்சம் விரிஞ்சு இன்னும் கொஞ்சம் அழகாக அப்படியே நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த ரோஜா செடிக்கும் நம்ம வந்து நம்ம எப்படி நேரத்துக்கு சாப்பிட்றோமோ அது மாதிரி அதுக்கும் நம்ம உணவு கொடுத்தாதாங்க அது வந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அடுத்த நாள் மலர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சுங்க. அப்படியே செடி கொள்ளாமல் பூ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்களும் வந்து ரோஜா செடி வாங்குறதா இருந்தால் 7 டேஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நர்சரியில் கேட்டு வாங்குங்க. இந்த செடி வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்குதுங்க. நான் வாங்கி வச்சதுலேயே வந்து பன்னீர் ரோஸு, மற்ற ரெட் ரோசஸ்ஸு இதையெல்லாம் விட வந்து எனக்கு இந்த செடி தான் வந்து அதிகமான பலன் கொடுக்குதுங்க. அதே மாதிரி நீங்கள் காஃபி டிகாஷன், டீ டிகாஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கழுவிட்டு கீழே ஊற்றாதீங்க. அதையுமே நீங்கள் செடிக்கு கீழ் பகுதியில் ஊற்றிருங்க. ரொம்ப நல்லா பூக்குங்க.
பூவை இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த பூவை மட்டும் கட் பண்ண கூடாதுங்க இந்த மாதிரி நம்ம நல்லா எவ்வளவு தூரம் கீழ விட்டு கட் பண்றோமோ அப்பதான் வந்து நல்ல தலையும் பாருங்க நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே செடி கொள்ளாம பூங்க இங்க பாருங்க எவ்வளவு பறிச்சிட்டோம் முதல்ல இன்னைக்கு எல்லாம் இருக்கு பாருங்க இது எல்லாமே நான் வந்து அந்த அடுத்த கிளை ஸ்டார்ட் ஆகுற இடத்துல மட்டும் தான் விடுறேன் இதல பார்த்தா இந்த இடத்துல ஒரு மொட்டு இருக்கு அதனால இதுக்கு மேல இத கட் பண்ண முடியாது அதனால இந்த இடத்தோட நான் வந்து கட் பண்ணிறேன் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மொட்டா இருக்கு அதனால நான் இந்த மாதிரி மட்டும் கட் பண்ணிக்கிறேன் பாருங்க இவ்ளோ லெங்தியா விட்டு கட் பண்ணீங்கனா மறுபடியும் வந்து உங்களுக்கு நல்ல தலையும் அதுக்காக தான் பூ வந்து எப்பயுமே நம்ம கிளையெல்லாம் வீணாகுதே அப்படினு நினைக்க கூடாதுங்க இதுக்கு பேர் வந்து கவாத்து பண்றது அப்படினு சொல்லுவாங்க இந்த கவாத்து அடிக்கடி பண்ணி விட்டாதான் நமக்கு வந்து பூ வந்து நல்லா கிளைச்சு மறுபடியும் மொட்டு வைக்குங்க நான் வந்து அந்த மாதிரி தாங்க பண்றேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா பூத்துருக்கு அதனால உங்க வீட்ல ரோஜா செடி வச்சிருந்தீங்கனா வளத்தீங்கனா இதையெல்லாம் கண்டிப்பா நீங்களும் செய்யுங்க அதே மாதிரி உங்க வீட்ல பூ பூத்துச்சுனா நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் செடியில விடுங்க ஆனா அதுலயே உதிர்ந்து போய் அப்படியே அதை விட்டுறாதீங்க கட் பண்ணி எடுத்துருங்க அப்பதான் வந்து நல்ல துளிர் விட்டு பூ பூக்குங்க பாருங்க எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாத்தீங்களா அப்படியே கொத்து கொத்தா இந்த 7 டேஸ் ரோஸ் அவ்வளோ அழகா இன்னைக்கு எங்க வீட்ல பூக்குதுங்க என்னங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இத பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் ரோஜா செடி வளருங்க இது எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू மனதுக்கு பிடித்த மலர்களோடு மகிழ்வாய் இருப்போமே